வணக்கம் மக்களே, இப்போ நம்ம பார்க்குற ஒர்க் பார்த்தீங்கன்னா ஜாக் ராஃப்டர் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒரு தம்பி கேட்டிருந்தாங்க, ஆனால் ஜாக் ராஃப்டர் எப்படி கட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த தம்பிக்காக தான். பிகினர் ஃபேப்ரிகேட்டருக்கு வந்து இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ஜாக் ராஃப்டர் வந்து கட்டிங்கோட டிகிரி பார்த்தீங்கன்னா நார்மல் கட்டிங்லேருந்து ஒரு வேறுபட்டு தான் இருக்கும். நார்மலாக ஒரு கிராஸ் கட்டிங்லாம் வரும், அதுலேருந்து இது ஒரு வேறுபட்டு இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா இது பிரமிடுக்கான ஜாக் ராஃப்டரு, இதே வந்து இஃப்ரூப்பிங்கான ஜாக் ராஃப்டர் வேறு மாதிரி இருக்கும், பிரமிடுக்கான ஜாக் ராஃப்டரோட கட்டிங் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மெத்தடு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா லென்த்தி வந்து அதிகமாக இருக்கும். கட்டிங் பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் பார்க்கலாம், நான் வந்து அந்தந்த சைஸை நான் கொடுத்துருப்பேன், எந்தெந்த இடத்துல என்னென்ன சைஸ் கட் பண்ணணும் சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா இதே சைஸை வச்சு நீங்கள் வந்து பிரமிடு கட் பண்ணால் சூட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஆகாது. ஏன் ஆகாதுனாக்கா இது வந்து லைட் ஃபார்மேட் தான். நீங்கள் இந்த கட்டிங்கை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம், பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வச்சு பார்த்துட்டு உங்களுடைய டிகிரி எவ்வளோ இருக்கோ, உங்களுடைய ஹைட் எவ்வளோ வைக்கிறீங்களோ, உங்களுடைய ஸ்லோஃபிங் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து வேறுபடும். இது பார்த்திங்கன்னா எனக்கான ஸ்லோஃபிங், நான் பண்ணியிருக்க இடத்துக்கான ஸ்லோஃபிங்கிறதுனால இது பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்கும். பட் வந்து இது இந்த ஃபார்மேட் தான், இந்த ஃபார்மேட்லேருந்து மாறப்போகிறது கிடையாது. ஓகே, இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இஃப்ரூப்பிங்கில் வந்து ஜாக் ராஃப்டர் எப்படி கட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்திங்கன்னா இஃப்ரூப்பிங்க வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கனாக்கா பிரமிடுக்கான வீடியோ. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஜாக் ராஃப்டர் பைப் பார்த்திங்கன்னா 4x2 யூஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாக் ராஃப்டர் எப்போவுமே கட் பண்ணி நம்ம வைக்கும் பொழுது ஜாக் ராஃப்டர் பார்த்திங்கன்னா இஃப்ராப்டர் கூட வந்து கரெக்டாக வந்து செட் ஆகி ஷார்ப்பாக உட்காரும். ஆனால் பார்த்திங்கன்னா மேலே வந்து நம்ம ஷார்ப்பாக ஈவனான மட்டத்தை வச்சுக்கணும், கீழே பார்த்திங்கன்னா லைட்டாக இறங்கின மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது பரவாயில்ல, வேறு வழி கிடையாது, அப்படி தான் இறங்கி தான் இருக்கும். நீங்கள் வந்து மேலுக்காக மட்டம் வச்சு வெல்டிங் அடித்து பக்காவாக நீங்கள் போட்டிங்கனாக்கா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. அதுக்காக தான் பார்த்திங்கன்னா நான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு பிகினர் ஃபேப்ரிகேட்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஜாக் ராஃப்டர்லாம் எப்படி கட் பண்ணோம் அப்படின்ற மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் கஷ்டமாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேனல்லையுமே கிடையாது. ஓகேங்களா, நீங்கள் ஃபாரின் சேனல் எடுத்தாங்கன்னா கூட கிடையாது, ஹிந்திலையும் கிடையாது, தமிழில் கூட கிடையாது. நீங்கள் ஜாக் ராஃப்டர் கட்டிங் பண்ணுற வீடியோ எதுலேயுமே கிடையாது. இது பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம மட்டும்தான் போடுறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு ரூல்ஸு, ஒரு ட்ரிக்ஸுன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா, இந்த மாதிரியான விஷயத்தை வந்து நிறைய சேனல்ஸில் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நிறைய ஃபேப்ரிகேட்டர் யாருக்கும் நிறைய பேர் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஒரு அனுபவத்தில் நம்ம கற்றுக்கிற வேலை. இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு ஒர்க் ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஒரு அனுபவித்து அந்த வேலையை நீங்கள் பண்ணணும். முதல்ல வந்து பண்ணணும், ஒரு 4-5 பைப் வந்து தப்பு தப்பாக கட் ஆகும், எல்லாத்தையுமே நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு வந்ததுக்கப்புறம் தான் உங்களால் வந்து ஒரு விஷயத்தை வந்து கற்றுக்க முடியும். இப்போ நம்ம அப்படி கிடையாது, இப்போ நாங்கள் அனுபவிச்சிருக்கோம், அதை வந்து அடுத்த ஒரு ஃபேப்ரிகேட்டர் வந்து கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நாங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு மைண்ட் செட்டை வச்சு நான் வந்து ஒரு வீடியோவாக இதை கன்வெர்ட் பண்ணி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சு பாருங்கள். ஓகேங்களா, எனக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேப்ரிகேட்டர்ஸ்லாம் வந்து கால் பண்ணுவாங்க. அதோ இப்போ கூட நாமக்கல்லேருந்து ஒரு தம்பி கால் பண்ணார், ஆனால் எப்படி போடணும்னு தெரிலண்ணா, எப்படி பண்ணணும்னு தெரில, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம்ண்ணா ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் சொன்னார். அவர் பண்ண ஒர்க்கையும் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீடியோ எடுத்து காட்டினார், பாருங்கள் இந்த ஜாக் ராஃப்டர் நம்ம கட் பண்ணிட்டோம், கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இஃப்ராஃப்டரோட செட் பண்ணி பார்த்துறோம். பார்த்தீங்களா, கேப் இல்லை பார்த்தீங்களா, அவ்வளோதான், இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம பார்த்திங்கன்னா வெல்டிங் நம்மளால் பக்காவாக அடித்து ஃபில் பண்ண முடியும். இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கான ரூல்ஸு, இந்த ரூல்ஸ்லேருந்து மாறாதீங்க. ஓகேங்களா, மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்